எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரினர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும். அன்புக்குரிய அல்லாஹுவின் நேயர்களே, புகழ்மிக்க நட்சத்திரத்தான தினத்திலே நபிவழி அடிப்படையிலே தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் பெருமானத்துடன் தொழுகையை நடத்திய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கான ஒரு சொற்பொழிவை நடத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக மலை போயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் ஓரமாக இருந்து கூட இந்த சொற்பொழிவை கேட்கலாம். இருந்து திடலில் இருந்து கேட்கக்கூடியவர்களும் கேட்கலாம். நாம அஜி பெருநாள் அடிப்படையாக தியாகத்தை வைத்துதான் இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். எனவே இந்த மலையில் கலந்த ஒரு தியாகத்தோடு இன்று பெருநாள் தின இந்த சொற்பொழிவை கேட்குமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு என்னுடைய உடலுக்கு நான் நுழைந்து கொள்கிறேன். அதனால் அப்துல் அலமின் திருப்பமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை என்று சொன்னா, குல் இன்ன சலாத்தி வனுசுக்கி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை வணக்கங்கள் நான் உயிர் வாழ்வது என்னுடைய மரணம் இது எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா சரீகலஹு, நான் ஒருபோதும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடாது. வபி தாலிக உமிர்த்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், இவ்வாறு தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் முதலாமானவராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன கட்டளை போடுறான்னா, எங்களோட தொழுகை வணக்கங்கள் நேர்ச்சைகள் உயிர் வாழ்வது மரணிப்பது இது எல்லாமே இந்த உலகத்தில் நாங்கள் யாருக்காக அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்காகத்தான் நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஆதாயம் அடைவதற்காகவோ, இந்த உலகத்தில் நாங்கள் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் என்ற ஒரு எண்ணத்திலேயோ, அல்லது இந்த உலகத்தை சாய்ந்தவர்களாகவோ உலகத்திலே இருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாகவோ நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. அல்லாவுக்கு ஒருபோதும் இணை கற்பிக்கக்கூடாது. அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் இருந்தால்தான் நாங்கள் நம்பர் ஒன் முஸ்லிம்களாக இருக்கலாம் என்பது முஹம்மது நபிக்கு அல்லாஹ் கட்டளையாக போடுறான். வானா அவ்வளவு முஸ்லிமின், நான் முஸ்லிம்களில் நம்பர் ஒன்னாக இருக்கணும், முதலாமான இடத்துல இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் இந்த போட்ட கட்டளையை ஒரு நபி அவருடைய வாழ்க்கையில் முழுமையாகவே செயல்படுத்திருக்கிறார். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் முற்றிலும் முழுதாக சிறுகை தகர்த்தெறிவதற்காகவும், உலகத்தில் நம்பர் ஒன் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் ஒட்டுமொத்த தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்து வாழ்ந்த ஒரு நபி என்று சொன்னால், நாங்கள் அனைவரும் போற்றி புகழ்கின்ற ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் அவர் மாத்திரம் தியாகம் செய்ததாக நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல. இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக தியாகம் செய்தார்களோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார் தியாகம் செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய தாகம் எங்களுக்கு தெரியும். அவர் வாழ்ந்த ஊரில் ஆட்சியாளருக்கும் சமூகத்திற்கும் தனது குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் தவா பண்ணுறார். ஆட்சியாளரை சந்திக்கிற நேரத்தில் ஆட்சியாளர் கேள்வி கேட்குறார் இப்ராஹிம் நபிக்கிட்ட. உங்களுக்கு தெரியும், அவன் வந்து இப்ராஹிம் நபியோட வாதம் புரிந்த நேரத்தில் அலம் தர இலல்லதி ஹாஜ் இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி, தனது இறைவன் விஷயத்திலே இப்ராஹிமோடு விவாதம் புரிந்தவரை நபியே பார்க்கலையான் அல்லாஹ் கேட்டுட்டு, அன் ஆத்தா உல்லாஹுல் முல்க, அவருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததன் திமிரில் தான் அல்லாஹை பற்றியே விவாதம் புரிய வந்தான். அந்த நேரத்தில் இது கால இப்ராஹிம் என்ன சொன்னார் தெரியுமா, ரப்பி அல்லதி யுஹி வயுமீத், என் இறைவன் தான் உயிர்ப்பிக்கின்றான் மரணிக்க செய்கின்றான் என்று இப்ராஹிம் நபி சொன்னார். அப்போ ஆட்சியாளன் என்ன சொன்னான்னு சொன்னால், கால அனஹி வவுமீத், நானும் உயிர் வாழச் செய்வேன் மரணிக்க செய்வேன், அதிகாரம் உள்ளவன் தானே, அதிகாரத்தை வைத்து ஒருவனுக்கு மரண தண்டனை விதிக்கலாம், மரண தண்டனை கைதியாக இருக்கக்கூடியவனுக்கு விடுதலையும் கொடுக்கலாம். அப்போ இதை கருத்தில் கொண்டு அவன் என்ன சொல்கிறான்டா, நானும் உயிர் வாழ வைப்பேன்,
நானும் மரணிக்க செய்வேன், இது எனக்கும் தான் முடியும் என்று சொல்கின்ற நேரத்தில் இப்ராஹிம் நபி நான் என்ன உயிர்விக்க சொல்வேன் தெரியுமா, நான் எதை மரணிக்க செய்யறதை பற்றி சொல்கிறேன் தெரியுமாண்டு அதுக்குள்ள நிற்காம அடுத்த பாயிண்ட் எடுத்து போடுறாரு. என்ன பாயிண்ட போடுறாரு? கால இப்ராஹிமு ஃபைனல்லாஹ யஹ்திபி ஷம்ஸி மினல் மஸ்ரிகி ஃபஹ்திபியா மினல் மக்ரிபி. என் இறைவன் கிழக்கிலே சூரியனை உதிக்க செய்கின்றான், நீ மேற்கிலே உதிக்க செய். எப்படி ஆகுமெண்ட் பாருங்க, எப்படி நச்சண்ட ஒரு அடி, நெத்தி அடி போட்ட நேரத்தில் ஃபபுஹிதல்லதி கஃபர், இறைவனை நிராகரித்தவன் வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபபுஹிதல்லதி கஃபர், எவன் நிராகரிப்பாளராக இருந்தானோ அவன் வாயடைத்து போனான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். அரசனுக்கும் தௌஹீதை எத்தி வைக்கிறார், ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறார். அரசங்கிட்ட எத்தி வச்சா சமூகத்தில் எத்தி வச்சிருக்க மாட்டாரா? சமூகத்துக்கிட்டையும் போறாரு, சமூகத்துக்கிட்ட போய் நிறைய சொல்றாரு. அவர் என்னென்ன அளவுக்கு சொல்றாருன்னு சொன்னா, கால அஃப தாபுதூன மிந்தூனில்லாஹி மாலா யன்ஃபவுக்கும் செய்யன் வலா எவருக்கும், உங்களுக்கு நன்மை செய்யாத தீங்கு செய்யாதவற்றையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த சமூகம் மூட நம்பிக்கையின் அடிப்படையிலே வணங்கி கொண்டிருந்த சிலை வணக்கத்துக்கு எதிராக பகிரங்க பிரச்சாரம் எப்படி மேற்கொள்கிறார் என்று சொன்னா, நீங்கள் நன்மை செய்யாத தீமை செய்யாத இந்த சிலைகளை அசுராம்களை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்கிறார். அது மாத்திரமல்ல அன்பிற்குரியவர்களே, இப்ராஹிம் நபி எங்க தனிச்சு நிற்பார் தெரியுமா? அடுத்த அடியில் அல்லாஹ் சொல்றான், உஃபில்லக்கும் வலிமா தாபுதுன மிந்துனில்லா, நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு எதை வணங்குறீங்களோ அந்த சிலைகளும் உங்களுக்கும் உஃபில்லக்கும் கேடு உண்டாகட்டும். அடச்ச கேவலம், உங்களுக்கும் கேவலம், நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யாரை வணங்குறீங்களோ அவர்களுக்கும் கேவலம் என்று ஏகத்துவத்தை தகர்த்து அந்த சமூகத்திலே அந்த சமூக மன்றத்திலே உடைத்து பேசுகிறார். அதான் இப்ராஹிம் நபி, அதுக்கு தான் தியாகம், அதுக்கு தான் ஏகத்துவ தந்தையாகிறார். என்ன நடக்கும், சும்மா விடுவாங்களா? எல்லாரும் கூட்டமா சேர்ந்து காலு ஹர்ரிகூ, இவரை தீ வச்சு கொளுத்துங்கடா, நம்ம கடவுளைக்கே கை வச்சுட்டான், இவரை வச்சா சரி வராது, தீ வச்சு கொளுத்துங்கடாண்டி. கொளுத்துற நேரத்தில் எப்படி சொல்றா, வன்சுரு ஆலியத்தக்கும், இவரை தீ வச்சு கொளுக்கிறது உங்களோட மார்க்க கடமை. என்ன, உங்களோட தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் இவரை தீ வச்சு கொளுத்தணும் என்று சொல்லி, இன்குந்தும் ஃபாயிலின், ஏதாவது பண்றதா இருந்தால் இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சமூகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இப்ராஹிம் நபிக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனாக இருக்கிறான், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் வீணடிக்க செய்வான், ஏகத்துவவாதிகளுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். அந்த வெற்றியை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி கொடுக்கறான் தெரியுமா? குல்னா யானார் கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நாங்க நெருப்புக்கு கட்டளை இட்டோம், நெருப்பே நீங்க இப்ராஹிம் மீது குளிராக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். நெருப்புட தன்மை அல்லாஹ் தலக்கீழ மாத்தி சுட்டு பொசுக்க கூடிய நெருப்புக்கு அல்லாஹ் சொல்றான், அமைதியாக நீ சுட்டு பொசுக்க கூடாது, தன்மைய மாத்தி அல்லாஹ் நெருப்புக்கு ஆர்டர் போட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஅராது பிஹி கைதா, அவர்கள் ஒரு சூழ்ச்சியை செய்தார்கள், ஃபஜஅல்நாஹுமுல் அக்ஸரீன், ஆனால் அவர்களை நாங்கள் கேவலப்படுத்திட்டோம், தோல்வியடைய செய்துட்டோம் என்று அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்துக்கு சார்பாக உதவி செஞ்சதை பார்க்குறோம். சும்மா விடுவாங்களா? வாப்பாக்கும் சொல்றாரு, ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறாரு. வாப்பா எந்த அளவுக்கு போறாரு என்று சொன்னா அவருக்கு ரொம்ப கோபம் போயிட்டு, கால அராகிபுன் அந்த ஆலியத்தியா இப்ராஹிம், இப்ராஹிம் என்னோட கடவுளை நீ கேலி பண்றியா? லைலம் தந்தகில அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, நீ இந்த கொள்கையை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் உன்னை கல்லால் எரிந்து கொலை செய்வேன், பெத்த மகன் என்று பார்க்க மாட்டேன், கொலை செஞ்சு போடுவேன், வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு தூரம் ஒதுங்கி போவேன்னு இப்ராஹிம் நபிய விரட்டுறாங்க. வீட்லையும் இடம் இல்லை, சமூகத்திலையும் இடம் இல்லை, ஆட்சியாளர்கிட்ட இடம் இல்லை. அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார்டா? ஹிஜ்ரத் போறண்டா. ஃபாமனலஹு லூத், இப்ராஹிம் நபியை அவருடைய சமூகத்தில் நம்பின பக்கத்தூர்ல இருந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் தான் நம்புறாரு. ஃபாமனலஹு லூத், லூத் தான் அவரை நம்பினார். வக்கால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என்னுடைய இறைவனை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறேன். இன்னஹு வல் அஸீஸுல் ஹகீம், அவன் மிகைப்பவன், ஞானமுள்ளவன். ஊரே சேர்ந்து எனக்கு எதிராக திரண்டு விட்டீர்களா? திரளுங்கடா, உங்களோட ஊரும் வேணாம், நீங்களும் வேணாம், நான் போறேன்டா வேறொரு ஊருக்கு, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்கிறார். அந்த ஹிஜ்ரத் செய்கின்ற நேரத்தில்
இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தில் தியாகம் வெளிப்படுது. அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் வெளிப்படுகிறது. அவர் போறாரு, பக்கத்தில் ஒரு ஊருக்கு போய் தஞ்சம் புகுறாரு. தஞ்சம் புகுந்த ஊரில் ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான். எப்படிப்பட்ட ஆட்சியாளன்? அவன் குமரு புள்ளைகளை கண்டாலும் விட்டு வைக்க மாட்டான், விதவைகளை கண்டாலும் விட்டு வைக்க மாட்டான், திருமணமானவங்களை கண்டாலும் விட்டு வைக்க மாட்டான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அழகா வேற இருந்தாங்களா. இவன் என்ன பண்றான், ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்து தஞ்சம் புகுந்து இருக்கிறாரு, அவருடைய மனைவி எனக்கு வேணும் என்று ஆர்டர் பண்றான். அப்ப ஆர்டர் பண்ண நேரத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுது. அவர்கிட்ட கேட்கிறாங்க, மண் ஹாதி இல்லத்தி மாக்க, உங்களோட வந்திருக்கக்கூடிய இந்த ஆள் யாரு, இந்த பெண்மணி யாரு என்று கேட்டோன்னே இப்ராஹிம் நபி சொல்றாங்க, கால உக்தி. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை கடந்து செல்வதற்கு எது வழியோ அதை கையாள்வார்கள். கால உக்தி, இது என் சகோதரி அப்படின்னாங்க. பொண்டாட்டி என்று சொன்னா, கணவன் இருக்கும் போது பொண்டாட்டி அடைய முடியாததுனால கொலை செஞ்சிருவாங்க இப்ராஹிம் நபிய. அவர் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு இஜ்ரத் பண்ணிட்டு போனா, அங்க இப்படி ஒரு பெண் பித்தன் வந்து அவன் வேற சோதனையை கொடுக்கறான். இவர் சொல்றார், என்னுடைய சகோதரி என்று சொல்லி மனைவிக்கு சொல்றாங்க, லா துக்கதிபி ஹதீசி, என்ன நீ பொய்ப்பிச்சிடாதே, ஃபைன்னி அக்பர்துஹும் அன்னக்கி உக்தி, அவங்களுக்கு நான் நீ என்ற சகோதரி என்று சொல்லிட்ட, வல்லாஹி இன் அலல் அர்லி முஃமினன் ஗ைரி வ஗ைருக்கி, என்னை முன்னையும் தவிர இந்த ஊரில் மூமினானவங்க யாருமே இல்லை, அதனால் ஏதாவது பண்ணி போட்டுருவாங்க, அதனால் சகோதரி என்று சொல்லிட்டேன், நீங்களும் அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. அவன் வந்து சாரா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அனுப்புகிறான், வரணும், மறுக்க முடியாது. இங்கே வந்து கோர்ட்ஸில் வரண்ட்டு ஆர்டர் கொடுத்தாலும் ஓடுறாங்க, அங்கே அப்படியெல்லாம் கிடையாது, மன்னன் ஆர்டர் போட்டால் வந்து நிற்கணும். சாரா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. இந்த சாரா அலைஹிஸ்ஸலாத்துடைய தக்குவா, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய ஈமானுடைய பலம் என்னன்றதை நிரூபக்கூடிய விதத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சம்பவத்தை நிகழ்த்துறான். அவன் வந்து கூப்பிடுறான் சாரா அலைஹிஸ்ஸலாத்தை, தகாத உறவுக்காக வேண்டி அவன் வற்புறுத்துறதுக்காக தயாரா இருக்கிறான். ஃபகாம இலைஹா, சாரா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி அவன் வருகிறான். இவன் என்ன பண்றாங்க தெரியுமா, ஃபகாம தவல்லஹு வத்து சல்லி, உலு செய்து தொழுக ஆரம்பித்து விட்டார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம், நம்ம பெண்கள் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் மாட்டிக்கொண்டா, அல்லாவே மாட்டிக்கொண்டுட்டேனே, என்னதான் நடக்க போகுதோ தெரியலையே, என்ன புருஷன் வேற பக்கத்தில் இல்லையேண்டு கூக்குரல் இடுவாங்க, அவங்க கவலைப்படுவாங்க, தலை சுத்தி நிற்பாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் இரும்பு பெண்மணி, அழகில் மாத்திரம் நம்முடைய தாயார் நிற்கவில்லை. தக்குவாவில் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, உழு செஞ்சு தொழுறாங்க, தொழுந்துட்டு ஒரு துவா கேட்குறாங்க, அல்லாஹும்ம கணவருக்கு தவிர என்னுடைய கற்பை நான் வேறு எவருக்கும் பறிக்கொடுக்காத ஒருத்தியாக நீ என்னை பார்த்திருந்தால். சுத்தம் என்று பாருங்க, எப்படி தைரியம் என்று பாருங்க, எப்படி தக்குவாட பேச்சு பாருங்க. சொல்லிட்டு ஃபலா துசல்லித் அலையல் காஃபிர, இந்த காஃபிரை என் மீது சாட்டி விடாதே இறைவா, அவன் என்ன தொடக்கூடாது தானே கருத்து சொல்றாங்க. அவன் அப்படியே கீழே விழுறான், கீழே விழுந்து சும்மா வேற இல்லை, வலிப்பு மாதிரி கால் கையெல்லாம் உதறுது, வலிப்பு நோய் வந்தா உதறுமே அந்த மாதிரி உதறுது, எல்லாம் நுணுக்கங்க, நுணுக்கம் மார்க்கத்துல நுணுக்கத்தை பாருங்க. இப்ராஹிம் நபியோட வைஃப் தானே, ஏகத்துவம் அவங்களுக்கு ஏத்தி தானே வச்சிருப்பாரு, எவ்வளவு நுணுக்கம் என்றா, அரசண்ட அறைக்கு ஒரு பெண்மணி போயிருக்கிறாங்க, இந்த வலிப்பு நோயில் அவன் செத்து போனான்டா, யாரு கொலை செஞ்சதா பழிவிலும், இவங்க கொலை செஞ்சதா பழிவிலும், விடுவாங்களா, உயிர் ஆபத்தாகிடும். உடனே திருப்பி துவா கேட்கிறான், அல்லாஹும்ம இன் யமுத், இவன் மட்டும் மௌத்தா போனான் என்று சொன்னா, யுகாலுஹிய கத்தலத்ஹு, நான் தான் இவனை கொண்டு விட்டேன் என்று என் மேல பழி போட்டுருவாங்க, எனவே அவனை சாகடிக்காம பார்த்துக்குவான்றாங்க. உடனே அவன் சரியாகிறான். எவ்வளவு ஒரு இஹ்லாஸான ஒரு பெண்மணியாக அவங்க இருந்திருந்தா, இந்த துவா உடனே உடனே கபூல் ஆகுதுன்னு பாருங்க, உடனே உடனே கபூல் கபூல் ஆகுது, சரியாகிறான், மீண்டும் வர்றான், மீண்டும் இதே மாதிரி துவா, மீண்டும் அவன் கீழே விழுறான், மீண்டும் வலிப்புமாய் வருது, மீண்டும் செத்து போ, இதெல்லாம் மூணு தடவை நடக்குது. மூணாவது தடவை ஏலாம அவனே சொல்றான், வல்லாஹி மா அர்சல்தும் இலைய இல்லா சைத்தானா,
கிட்ட அல்ல கைகள் இருக்குமே, அந்த அல்ல கைகளுக்கு சொல்றாரு, அல்ல கைகளா என்கிட்ட நீ அனுப்பிக்கிறது மனுஷி ஒருத்தியா ஒரு செய்தான் அனுப்பியிருக்கிறியா? அப்ப வாயை திறந்தாலும் எனக்கு உதறுது, என்னடா நீ அனுப்பியிருக்கிறீங்க? இருச்சி வாங்கலா இப்ராஹிம், இவங்களை கொண்டு போய் இப்ராஹிம் கிட்ட ஒப்படைச்சிருங்க. வா தூஹா ஹாஜர, இதுக்கு பதிலாக நான் தப்பா நடந்து கொள்ள முயற்சி செஞ்சனா இல்லையா, அதுக்கு பரிகாரமாக ஒரு நன்கொடையாக அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிமையா தானே இருந்தாங்க, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்பளிப்பாக கொடுத்தே அனுப்பிவிடு. அப்படித்தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அன்பளிப்பாக கிடைக்கிறாங்க. இப்ராஹிம் நபி கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் அவர்களே என்ன நடந்துச்சு தெரியுமா, இப்படி நடந்துச்சா, இப்படி கேட்டனா, இப்படி துவா செஞ்சனா, இப்படி ஆயிடுச்சு, அவன் வந்து உதற ஆரம்பிச்சுட்டான், அவன் செத்து போற அளவுக்கு தடுமாறினான் என்று சொன்ன உடனே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டாங்க. நம்ம புருஷனா இருந்தா என்னடி சொல்ற, உன்னை முழுசா நம்பவும் முடியல, நம்பாமலும் முடியல, ரெண்டும் கெட்ட நிலையில என்ன தள்ளி விட்டியே என்று சொல்லுவாங்க. அந்த இப்ராஹிம் நபியுடைய கணவனாக அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், மனைவியாக அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. புரிந்துணர்வு, கணவன் மனைவிய புரிந்துணர்வு, இது வந்து இந்த வரலாறுல பாக்குறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுல்லதீன ஆமனு இஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் உதவி நாடுவதாக இருந்தால் பொறுமை மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி நாடுங்கள், தொழுகை மூலம் அல்லாஹ்வின் உதவியை நாடுங்கள். பொறுமை மூலமும் தொழுகையின் மூலமும் அல்லாஹ்வின் உதவியை நாடிய முன்மாதிரி மிக்க ஒரு தியாக சிம்மலாக இருந்தால் அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். கணவனுடைய கொள்கைக்காக வேண்டி நாடு துறந்து போறாங்க, அது மாத்திரமா, ஒரு அரசனுடைய சவாலுக்கு சோதனைக்கு உள்ளாகுகின்ற நேரத்தில் கூட கணவனுக்கு பழி சொற்களை சொல்லவில்லை. ஏயா ஒன்னாலதான் இது எனக்கு ஆச்சு, உன்ன கொள்கையை மட்டும் நான் ஏத்துக்கொள்ளாம இருந்தா இப்படி மரணத்தின் வாசலுக்கு நான் போயிட்டு வந்திருப்பேனா, என்ன கற்பு பறிப்போயிருக்குமே, நீயும் வேணாம் உன் கொள்கையும் வேணாம் என்று ஓடல, தன்னுடைய கணவனுக்கு பக்கபலமாக நின்றார்கள், இரையச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். அவங்க மாத்திரமா, நன்கொடையாக அன்பளிப்பாக ஒரு அடிமை பெண் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்சாங்களே, அந்த அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தியாக பெண்மணி தெரியுமா? அந்த பெண்மணி செய்த தியாகத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மகனாக பிறக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலூட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையே சோதனை தானே. அல்லாஹ்வோட ஆர்டர் வருது, ரெண்டு பேரும் போய் காபத்துல்லா வளாகத்தில் போய் விட்டுட்டு வரணும், அந்த ஊரில் பள்ளத்தாக்கில் போய் விட்டுட்டு வரணும் என்று ஆர்டர். அப்ப இவர் என்ன செய்யறாரு, கூட்டி கொண்டு போறாரு காபத்துள்ளால மேற்கு பகுதியில் ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் அந்த நாளில் இருந்திருக்குது. அந்த மரத்தை கிட்ட இவங்களை விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு, தண்ணி பையொண்டை வைக்கிறாரு, பேரிச்சம்பளம் கொஞ்சத்தை வைக்கிறாரு, ரிட்டர்ன் போறாரு, பேசவும் இல்லை திரும்பவும் இல்லை. ஃபத்தபியத் ஹு உம்மு இஸ்மாயில், உம்மு இஸ்மாயில் அவரை பின்தொடர்ந்தார். ஃபகாலத் யா இப்ராஹிம் ஐன தத்ஹப், இப்ராஹிமே எங்க போறீங்க, விவசாயத்திற்கு தகுதி இல்லாத பாலைவனத்தில் எங்களை விட்டு செல்கிறீர்களே, எங்கதான் போறீங்க என்று கேட்ட நேரத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், பதில் சொல்லவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள். மனைவி புரிஞ்சு கொள்றாங்க, என்ன கணவன் ஏகத்துவவாதி என்று தெரியும், கணவன்ட தியாகமும் தெரியும், அல்லாஹ் ஒன்ற சொன்னா பொண்டாட்டிட சொல்லு, உம்மாட சொல்லு, வாப்பாட சொல்லு, குடும்பத்திட சொல்லு, ஊருட சொல்லு, எவட்ட சொல்லும் நிக்காது என்று தெரியும். அதனால தான் என்னமோ வருது போல பேசுறாரு இல்லை மனுஷன் என்னன்னு தெரியல என்று அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் உள்ளதி ஆமர கபி ஹாதா, இப்ராஹிம் அவர்களே அல்லாதான் இப்படி உங்களுக்கு கட்டளை இட்டானா, என்ன பாலவனத்தில் விட்டுட்டு போகணும் என்று அல்லாட ஓடரா அப்படி என்று கேட்ட நேரத்தில் நாம் என்று மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒத்த வார்த்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆமா அல்லாஹ்வின் ஓடர் தான், அதனால்தான் நான் விட்டு செல்கிறேன். என்ன சொன்னாங்க தெரியுமா, இதன் லா யுலைகுனா சும்மா ரஜாத், அப்படியா, அப்படி என்ன எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று திரும்பி வராங்க. நீங்க போக, நாங்க பார்த்துக்கொள்றோம். நம்மட பொண்டாட்டி மகளை கொண்டு போயிட்டு 300 கிலோமீட்டர்ல எங்கேயாவது ஒரு பாலைவனத்தில் போயிட்டு விட்டுட்டு வந்தா என்ன சொல்லுவா தெரியுமா, உன்னை கல்யாணம் கட்டினத்துக்கு நான் படுற பாடு இருக்குதே,
வாழ்க்கை பூரா பட வேண்டியதா இருக்குது. கொள்கை கொள்கை கொள்கைன்னு அலையிறியே, வீட்டை பார்த்தியா, ஏங்கர் வாங்கி தந்தியா, ரத்திய வாங்கி தந்தியா, கீரி சம்பா வாங்கி தந்தியா, உடுப்பு வாங்கி தந்தியா, மேக்கப் சட்டை வாங்கி தந்தியா, அது ஹராம் என்கிறாய், இது ஹராம் என்கிறாய், கத்தம் பார்த்தியா, கந்தூரி தட்டு தாயத்து தகடு பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி எதை நம்ப வேண்டாம் என்று சொல்கிறாய், என்ன வாழ்க்கடா இது என்று கேட்போம். ஆனால் ஆஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தாங்க? அல்லாட ஓடுறா, நீங்க போயிட்டு கொண்டே இருங்க, அல்லாஹ் எங்களை பார்த்துக்கோங்க. வார்த்தையில லேசா இருக்குங்க, செயல்படுத்துறது லேசா. எந்த மனிதரும் இல்லை, எந்த ஒரு பொருளும் அந்த பாலைவனத்தில் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போய் இவங்க மறைஞ்சு இவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல வந்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்கிறாங்கப்பா. அந்த துவாவை நினைக்கும் போது கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. என்ன துவா கேட்டாங்க? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர தி ஸர்இன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம். இறைவா, என்னுடைய குடும்பத்தாரை எந்த விவசாயத்துக்கும் தகுதி இல்லாத ஒரு நிலத்திலே, பாலைவனத்திலே, ஒரு பள்ளத்தாக்கிலே நான் விட்டுட்டு வந்துட்டேனே, புனிதமிக்க ஆலயத்தில் நான் விட்டுவிட்டு வந்துட்டேனே. ரப்பனா லி யுகீமு ஸலாத, எதுக்காக தெரியுமா? கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் ஏகத்துவத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வை மாத்திரம் தொழ வேண்டும் என்பதற்காக நான் விட்டுட்டு வந்தேன். ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் அஃஇதத்தும் மினன் நாஸ், இறைவா மனிதர்களுடைய பார்வை அவர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய விதத்தில் அவர்களை நோக்கி திருப்பிவிடு. வர்சுகும் மின சமராத்தில் அல்லஹும் யஸ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக கனி வகைகளை கொடுத்து விடு. என்னதான் அவர் ஈரம் இல்லாத உள்ளவன் நினைச்சிங்களா? இப்ராஹிம் நபி கல்லஞ்சக்காரர் நினைச்சிங்களா? பொண்டாட்டியும் புள்ளையும் பாலைவனத்தில் விட்டுட்டு வர்றதுக்கு அவர் கல்லஞ்சக்காரர் அல்ல. அப்படி கொஞ்சம் பேர் நினைச்சிடுவாங்கன்றதுனாலயோ அல்லாஹ் இந்த துவாவை சொல்ல வைக்கிறான். அவர் வந்து ஒளிஞ்சி ஒரு இடத்துல விளங்காத ஒரு இடத்துல இருந்து அழுது துவா கேட்கிறார். இறைவா, ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ தெரியல, நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக, உன்னுடைய மார்க்கத்துக்காக என்னுடைய குடும்பத்தை அடகு வைக்க சொன்னாலும் நான் அடகு வைப்பதற்கு தயார் என்று சொன்ன ஒரு மாமனிதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈரம் உள்ளம் கொண்டவர்தான் குடும்பத்தை கூட அல்லாஹ் மார்க்கத்துக்காக அடகு வைக்க தயாரானார். அந்த குடும்பம் எப்படி மார்க்கத்துக்காக எங்களை அடகு வைக்கிறீங்களா? புருஷனை நான் விமர்சிக்க மாட்டேன், ஏச மாட்டேன், திட்ட மாட்டேன். பச்சை குழந்தைய, பால் குடிக்கிற குழந்தைய பாலைவனத்தில் விட்டுட்டு போறிய படுபாவி என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர் செய்வது அல்லாஹ்வின் பணி, அவர் செய்வது ஏகத்துவத்தின் பணி, அவர் செய்வது இந்த மார்க்கத்தின் பணி, அதுதான் தலையாய பணி. அதை நிலைநிறுத்தினார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொன்னானே, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்ற தொழுகை என்ற நேர்ச்சை வணக்கங்கள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்காகத்தான் என்ற வாழ்க்கை. உலக சுகபோகங்களை நோக்கி சாய மாட்டேன், சென்டிமெண்ட் எல்லாம் மார்க்கத்துக்கு குறுக்க எனக்கு வந்து நிற்காது என்று நின்றார் ஒரு மாமனிதர். அந்த மாமனிதருக்கு துணை புரிந்தார்கள் அவருடைய இரண்டு மனைவிமார்கள், சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இரண்டு பெண்மணிகளும் வீர பெண்மணிகள், வீர தியாகம் செய்த பெண்மணிகள், இந்த சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க பெண்மணிகளாக இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த உலகத்திலே வீணாக கழித்து விடாதீர்கள். உங்களுடைய கணவன்மார்கள் இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்தால் பக்க பலமாக நில்லுங்கள், அவர்களுக்கு ஒத்தாசை புரியுங்கள், உதவி செய்யுங்கள், வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொள்ளுங்கள், சபர் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இந்த துனியா வாழ்க்கை அல்ல, மறுமைதான் உங்களுடைய இலக்கு என்று உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் இப்ராஹிம் நபியுடைய குடும்பம். அந்த தண்ணீர் தேடி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சஃபா மர்வால ஏழு தடவை ஓடினாங்க. அந்த மலைக்கு மேலே இருந்து எங்க சரி ஒரு இடத்துல விளங்குமா, யாராவது ஒரு கூட்டம் வருவாங்களா, அவங்கள பார்த்து என்ன சரி ஒரு தண்ணி ஏதாவது எடுத்துக்கொள்ளலாமான் முயற்சி செய்கிறாங்க, முடியலை, யாருமே இல்லை. கடைசியில் ஏமாந்து போய் அந்த மலைக்கு மத்திய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, புலம்புறாங்க.
யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையா? யாராவது வரமாட்டாங்களா? யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? யாரோ பேசுகிற மாதிரி இருக்குதா? பார்த்தா உண்மையிலே ஒருத்தர் பேசியிருக்கிறார். யார்? பக்கத்தில் ஒரு மலக்கு வந்து பேசுகிறாரு. அந்த ஆஜார் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, மலக்கு ஒருத்தரா நீங்கள் பேசுகிறீங்க, இறைவனுடைய தூதர் ஒருத்தரா? ஆமாம், இறைவனுடைய தூதர் ஒருத்தர் தான். என்ன வேணும் உங்களுக்கு? தண்ணியாக வேணும், பயப்படாதீங்க. வானவர் வந்து சொல்கிறார், நீங்களும் உங்களுடைய சந்ததியும் ஒருபோதும் நீங்கள் நினைக்கக்கூடிய விதத்தில் இந்த இடத்தில் அழிய மாட்டீர்கள். நீங்கள் இந்த பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்கிற அந்த பணி உங்களுடைய சந்ததிகள் மீது சுமத்தப்பட்டுள்ளது என்று சொன்னோடனே விளங்குதா? இப்போ உயிர் போகாது, வாழதான் போகிறோம் என்ற நம்பிக்கையை கொடுத்தாச்சு. தண்ணி கேட்குறாங்க. வானவர் தன்னுடைய ரெக்கைகளால் அல்லது அறிவிப்பாளர் சொல்கிறார், தனது கால்களால் பூமியை நிலத்தை குத்த தோண்ட அந்த இடத்திலே தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தன. உடனடியாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை சேகரித்துக் கொள்கிறார்கள். தனது தண்ணீர் பைக்குள் தேவையான அளவு தண்ணீரை பருகுகிறார்கள். இன்னும் தண்ணீர் பீரிட்டு கொண்டு வருகின்ற நேரத்தில் உடனடியாக சைக்கினை செய்து, போதும் போதும், நில்லு நில்லு என்ற மாதிரி சைக்கினை செய்து அந்த கிணத்துக்கு சொல்ல அந்த தண்ணீர் நின்றுவிட்டது. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யர்ஹமுல்லாஹு உம்மு இஸ்மாயில், இஸ்மாயிலின் தாயாருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். லவ் தரக்க ஜம்ஸம, இந்த ஜம்ஸம மட்டும் சும்மாவே விட்டு விட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, லவ்லம் தாரிஃப் மினல் மாயி, அல்லது அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அவங்க கட்டுப்படுத்தாம அனல் கட்டாம விட்டுட்டாங்கன்னு சொன்னா, லகான ஜம்ஸமு ஐனன் மஈனா, அந்த ஜம்ஸம் என்பது தண்ணீரே இல்லாத வறண்டு கிடக்கக்கூடிய பச்சை பாலை வனத்திலே பீரிட்டு ஓடுகின்ற ஒரு நதியாக மாறியிருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண் முன்னுக்கு அற்புதங்கள், அருட்கொடைகளை அனுபவித்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின தியாகத்தை நினைச்சுதான் பெருநாளை கொண்டாடுறோம். உலகத்தை நோக்கி சாஞ்சி இந்த வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிறாதீங்க. உலகத்தில் நிறைய கவர்ச்சிகள் வரும். சாப்பாடு, உறக்கம், ஆடம்பரம், பகட்டு, பெருமை, வீணான பேச்சுக்கள், இதுதான் உலகத்தில் யதார்த்தமாக இருக்கிறது. அதை தூக்கி கடாசுங்க. அல்லாட மார்க்கத்துக்காக வாழுங்க. அல்லாட மார்க்கத்துக்காக உங்களுடைய உயிர் போகணும். அல்லாஹ்வுக்காக நீங்க வாழணும். அதுக்காக கண்டனிந்த மாதிரி நடந்து கொள்றது இல்ல. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அதுக்கு வழிகாட்டி இருக்கிறது. நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அல்லாஹ்வை நினைத்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இந்த உலகத்தையும் அனுபவித்தவர்களாக எங்களுக்கு வாழலாம். இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். தியாகம் செய்தது இப்ராஹிம் நபி மாத்திரமல்ல, அவருடைய இரண்டு மனைவிமார்களான சாரா அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த அளவுக்கு இப்ராஹிம் நபியை ஒரு தியாக புருஷனாக மாற்றுவதற்கு துணை புரிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இன்றைய உரையின் நசியத்தாக பதிவு செய்து கொண்டு, மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த ஏகத்துவ குடும்பத்தின் முன்மாதிரிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.